பிரசங்கி 12:1 வாலிப நாட்களில் வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை. எல்லாம் நல்லா இருக்கிறப்ப உனக்கு கடவுளே தேவையில்லைன்னு யோசிக்கிறப்ப அவரை நினைக்கணும். ஆமாம், அப்போ மெய்யாகவே உனக்கு தேவை இருக்கும் பொழுது, பிரச்சனை கஷ்டம் வரும் பொழுது, ஓய்ந்து காய்ந்து தீந்து வயதான நாட்களில் ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படுற நேரத்தில் உன்னுடைய வாலிப நாட்களில் ஆண்டவருக்கு நீ காண்பித்த அன்பின் ஆசீர்வாதம் உன் மேலே திரும்பி வருகிறதா இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, வாலிப நாட்களை நீ ஆண்டரை நினைக்கலன்னா உன் வாலிப நாட்களில் உன்னை அழித்திருவான் பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே அன்றி வேறென்றூருக்கு வரான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. வாலிப நாட்களில் அவரை நினைத்தால் வாழ்வாய், மறந்தால் கஷ்டம். மிக முக்கியம், நம்ம வாலிப பிள்ளைகளெலாம் கர்த்தரை நினைக்கணும். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக காரியங்களை நாம் தீர்மானிக்கும் பொழுது கூட அவர்களுடைய வாழ்க்கையில் வெறும் படிப்பு படிப்பு படிப்பு, அந்தஸ்து உத்தியோகம் இது அது, வியாபாரம் பணம் யோசிக்காதபடி வாலிப நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் திட்ட தீர்மானம் பண்ணும் பொழுது அவர்களுக்காக தேவனையும் தேவனுக்கு அடுத்த ராஜ்யத்தையும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் பெற்றோராக நாம் முக்கியம் கொடுப்போமாக. அதன் மூலமாக வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அந்த ஆசீர்வாதம் நம்மேலும் வரட்டும். காட் பிளஸ் யூ.